அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர், கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனலை பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது அதிமுகவில் என்ன நடக்கிறது, தொடர்ந்து வந்து அதிமுகவிலேருந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம சொன்னோம் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இந்த மூணு பேர் எக்காலத்துலேயும் சேர்க்க மாட்டாங்க, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டார் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பலவிதமான தகவல் வரலாம். நமக்கு கிடைத்த தகவல் இன்னும் குறிப்பாக சொன்னால், அண்ணா நம்ம எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருடைய நினைவரை என்னென்னா, தோத்தாலும் பரவாயில்ல, அவர் இப்படி தான் இருப்பார், அவர் மாற்றிக்க மாட்டார், அவர் இந்த பதவியை விட்டு இறக்குற மாதிரியான சூழ்நிலை வந்தால் அதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்தால் தம் பதவிக்கு சிக்கல்னு அவர் நினைக்கிறார். தேவையில்லாமல் அவங்களை எதுக்கு வரைக்கணும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டும்னு நினைக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் ரத்து, அதுக்கப்புறம் இப்போ செயற்குழு கூட்டம். செயற்குழு கூட்டம் என்ன முக்கியத்துவம், ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களை பற்றி யாரோட இவங்களோட தொடர்பில் வச்சுருந்தாலோ இல்லை இவங்கள்ட்ட யாராவது விதவை இவங்களை சேர்க்கணும்னு பேசினாலோ கட்சி விட்டு நீக்கப்படுவார்கள், இதுதான் தீர்மானம். சரி, திடீர்னு வந்து வேலுமணி தங்கவன்லாம் எதிரி ஆகிட்டாங்க எடப்பாடிக்குன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம நம்பலை. அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனால் எடப்பாடியை விட்டு அவங்க போக மாட்டாங்க. இதுக்கு நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கலாம். வேலுமணிக்கு வேறு எந்த கட்சிக்கு போவார், பிஜேபிக்கு போக முடியுமா இல்லை வந்து அதிமுகவுக்கு போக முடியுமா, கட்சியை உடைக்க முடியுமா? சரியோ தப்போ இன்னைக்கு எடப்பாடி பக்கம், எடப்பாடி தான் கட்சி, அவர்கிட்ட தான் எல்லா ஃபுல் அதிகாரம் வந்துருச்சு. வேலுமணி போனால் கூட எல்லாரும் கூட போக மாட்டாங்க. இங்கேயும் ஆள் இருப்பாங்கள்ல, ஜெயக்குமார், முனுசாமி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாத்தையும் வச்சு எடப்பாடி தலைவர் ஆகிட்டார். நீங்கள் தோத்தார் ஜெயிச்சார் என்ன சொன்னாலும் எடப்பாடி தான் தலைவர், அவரால் மாற்ற முடியாது. உச்சநீதிமன்றம் எல்லாம் சொல்லிட்டாங்க, தேர்தல் ஆணையம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் எங்கேருந்து வந்திருக்கும், பிஜேபி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் எடப்பாடியை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, காலி பண்ணியிருப்பாங்க. கழி பண்ணியிருப்பாங்கன்னா உள்ள தூக்கி வச்சு உள்ளே இருக்க வேண்டியதான் டிடிவி மாதிரி. இப்போ அவருக்கு சேஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி தமிழ்நாட்டில் எக்காலத்துலையும் வளராதுன்னு மேலே மோடிக்கு அமர்ஷாக்குன்னு தெரியும். சரி, அண்ணாமலை இருந்தால் ஒரு 10 ஓட்டது கிடைக்கும், அண்ணாமலை எடுத்துட்டா 10 ஓட்டும் கிடைக்காது. ஆனால் அண்ணாமலை எடப்பாடியோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறார், வேணாங்க நம்மளே நிற்போங்கிறார். அப்போ அமித்ஷா என்ன கணக்கு போடுறாரு, அவர் தான் முதல்ல டைரக்ஷன் சொன்னதே, முடிஞ்ச வரைக்கும் அடி, ரோஷன் இல்லாமல் இருக்காங்க, அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தார். இவர் கொஞ்சம் ஓவராக அடித்த உடனே அவங்க ஓடிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க ஓடுவாங்கன்னு இவங்க நினைக்கல, அடியா ஒரு ஓரளவுக்கு அடிப்போம் தாங்குவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு எடப்பாடி டென்ஷன் ஆகி, ஐயோ இது வேலைக்கு ஆகாது, நம்மளை முடிச்சிருவாங்க பொழுதுன்னு அவர் ரொம்ப உஷாராயிட்டார். எடப்பாடி ரொம்ப சாதாரணம் நினச்சாங்க, அவர் வந்து அவர் ஏங்க எந்த சசிகலாமா பதவி கொடுத்தாங்களோ அவங்களே யாருன்னு கேட்குறாரு. ஓபிஎஸ்ஸை கூடையே வச்சுட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாரு, தினகரனை கட் பண்ணிட்டாரு, இத்தனை பேரை கட் பண்ணிட்டு கேஸ் கீஸ்லாம் போட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் சாதாரணம் நினைக்கலாமா? மோடி ஒரு ராஜதந்திரின்னா எடப்பாடியும் சூப்பர் ராஜதந்திரி, மாற்றுக்கருத்தில் எடப்பாடி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அவர் பிஜேபி நிறையா திட்டணும்னா எதிர்பார்க்கணும், திட்டலை, அதனால தான் அந்த ரேஞ்சில் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அவருடைய தோட்டத்தில் வந்து டிடிவி வந்து அதிமுக முக்கியமான ஒருத்தரை பார்க்குறாரு, ஒரு சில திட்டங்கள்லாம் போடுறாங்க. செயற்குழு கூட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், சாதாரணமாக செயற்குழு கூட்டம் நடக்கக்கூடாது. நாங்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம், செயற்குழுவை கூட்டியிருக்கிறோம், எல்லாரும் எங்களுக்கு ஆதரவுன்னு எடப்பாடி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், அது நடக்கக்கூடாது. ஒரு ரகலை நடக்கணும், இல்லைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, அதெல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் இது பண்ணணுங்க, ஏதோ ஒன்று. அதற்கான வேலைகள் வேகமாக நடந்துட்டுருக்குது. எப்படின்னா இப்போ செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சில பேரையாவது கட்சியில் சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை, இல்லை யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அது உள்ளே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு ஏங்க சேர்க்கலாமேங்க, இப்போ வேலுமணி என்ன பாரு சேர்க்கலாங்க, ஓபிஎஸ் வந்தால் என்னங்க பண்ண போகிறாரு, 10 ஓட 11 இருக்க போகிறாரு, சசிகலாமா வாங்க நீங்கள் அப்படியே உங்களுக்கு கௌரவமாக தலைவர் கொடுக்குறாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இருந்துட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் இருந்தால் வலிமை தானுங்க, 2026ல் அதானங்க வலிமைன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஆனால் எடப்பாடியும் ஒன்றும் மேலே பேச முடில, ஏன்னா பொது வழியில் வந்துருச்சு. நீங்கள் அதிமுகவில் இல்லைன்னாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 அமைச்சர்கள் போய் எடப்பாடி வீட்டில் பேசினாங்க. போகும்போதே நம்ம சொன்னோம் இல்லைங்க எடப்பாடி கிட்ட பேசுவாங்க, எடப்பாடி சொல்லிட்டார் அதெல்லாம் முடியாதுங்க, சேர்க்குற வாய்ப்பே இல்லை, அடுத்த வேலையை பாருங்கன்ட்டார். அன்னைக்கு கூட வேலுமணி வந்து ஏதோ ஒன்று பேசும்போது இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கம்மிட்டுருங்கன்ட்டார், இல்லை மேடையிலே சொல்லிட்டாரு. அதனால் அது ஒரு விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி வந்து இந்த செயற்குழுவை உருவாக்கிக்கணும், இதில் கதம் அவ்வளோதான். அதற்கு முன்னோட்டமாக தான் தருமபுரியில் நடந்த கூட்டம், தருமபுரியில் சமீபத்தில் கூட்டம் நடக்குது. கேபி அன்பழகன், கேபி அன்பழகன்னா எல்லாரும் சேர்ந்துங்கிற மனநிலையில் இருக்கவர். அவர் வந்து எடப்பாடியுடைய கருத்துக்கு விரோதமாக இருக்கார், ஆனால் அமைதியாக இருக்கார் கட்சியில், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கார்.
அப்போ எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கும். உடனே என்ன பண்ணுறாரு, பெண்ணகரம் அன்பழகனை வச்சு அவரை காரணம் பண்ணுறாரு. அவர் என்ன பெண்ணகரம் அன்பழகன் என்ன சொல்கிறார், மேடையிலேயே யாரையும் சேர்க்கக்கூடாது, எடப்பாடி தான் எல்லாம், யாரையும் சேர்க்கக்கூடாது. அப்போ அவருக்கு அவருக்கும் மேடையிலேயே தகராறு வருது. அப்போ ஊர் ஊருக்கு எடப்பாடிக்குன்னு ஒரு பெரிய கோஷ்டியை எடப்பாடி உருவாக்குறார், ரொம்ப சைலண்ட்டாக. இது நிர்வாகிக்கெல்லாம் தெரியும். இப்போ செங்கோட்டை என்னென்னப்பார், 72-73 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இறந்த கட்சிக்கு அது போக முடியுமா, இல்லை கட்சியை உடச்சி எடப்பாடி மாதிரி ஆக முடியுமா? நம்ம மறுபடியும் சொல்கிறோம், அதிமுக இல்லை எந்த கட்சியுமே தலைவர்கள் அவர்களாக உருவாவார்கள். நீங்கள் உருவாக்கினா கூட ரொம்ப நாள் நிலைக்க முடியாது. எடப்பாடி உண்மையிலேயே நீங்கள் வந்து சசிகலா அவர்கள் மூலிமா வந்தாலும், எடப்பாடி மட்டும் தலைவர் இல்லாமல் வேறு எந் ஓபிஎஸ் இப்போ தலைவராக வச்சா கட்சி இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்றைக்கோ பிஜேபியோட கூட்டணி வச்சிருப்பார் அவர், உண்டா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் எடப்பாடியை ஓபிஎஸ்னா எடப்பாடி தான் இல்லை, மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கொடுக்குறத வாங்கிக்கிறோங்கிறாரு, எடப்பாடி அப்படிலாம் இல்லை, நான் கொடுக்குறத பிஜேபி வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் பயப்படுறாரு, ஏன்னா நிறைய கேஸ்லாம் இருக்குது. ஆனாலும் தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றும் வேணாம், அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் எல்லோரும் பேச போகிறாங்க, கூட்டணிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேச போகிறாங்களா, எடப்பாடி போவே இல்லையே, சிவி சண்முகம் போலியே, அதெல்லாம் சிவி சண்முகம் அந்த விஷயத்தில் பாராட்டலாம். எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓபிஎஸ் அவரே போகிறாரே, இப்போ கொஞ்சம் சொல்லி பாருங்கள், எடப்பாடி ஒரு அவர் ஒரு ரேஞ்சு, நான் இப்படி தாங்க இருப்பேன், அப்புறம் பார்த்தாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாமலை ரொம்ப ஓவராக பேசணும், எல்லா போய் எதிர்த்து அடிங்கப்பா, எல்லோரும் கிளம்புங்க, அண்ணாமலை விட்டு விளாசுங்கன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா? அதனால் அது ஒரு பக்கம். இப்போ என்ன எடப்பாடி நினைக்கிறாரு, அவருக்கும் தெரியுது வெளியிலேருந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் எதுவும் பண்ணுறதில்ல, சசிகலாமா அவங்க பாட்டுக்கு ஒரு பயணம் போகிறாங்க, அதனால் ஒரு இம்பேக்டும் இல்லை, சரி போட்டுன்னு விட்டார். டிடிவி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, அவர் ஏகப்பட்ட வேலை பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, இல்லை சில பேரை சேர்த்துக்கலான்னு சொன்ன உடனே எடப்பாடி சொல்லிட்டார், அதெல்லாம் யாரையும் சேர்க்க முடியாதுன்ட்டார். இது செயற்குழு கூட்டத்திலும் எதிரொலிப்பதற்கான வேலை சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா கே சி பழனிசாமி, புகழேந்தி, நிறைய அது ஒரு பெரிய கோஷ்டி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் எல்லாம் ஒன்றா இல்லை. டிடிவி ஒன்று, டிடிவியும் சசிகலாவுக்கும் சண்டை, சசிகலாமா டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் இது வரைக்கும் பார்க்கல. இவங்க மூணு பேரும் எப்படி ஒன்றாவாங்க, இவங்க மூணு பேரும் ஒன்றா எப்படி எடப்பாடியை வீழ்த்த முடியும்? அதுவும் இல்லாமல் இந்த மூணு பேரும் பிஜேபி திட்டமாட்டுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி திட்டம் ஓட்டு கிடைக்குமா? சசிகலாமா திமுகவை திட்டுறீங்கல்ல, ஏன் பிஜேபி திட்டமாட்டுறீங்க? பட்ஜெட்டை பற்றி இது நொறுக்கி எடுக்க வேண்டியதானே, ஏன் எடுக்கலை? அதனால் டோட்டலாக ஃபெயிலியர். நீங்கள் என்ன தான் சசிகலா அவர்கள் சொன்னாலும், கடந்த காலத்தில் சசிகலா அவர்கள் தவறான மூ, அவங்களுக்கு சிக்கல் இருக்குது, மேலே இதை பண்ணால் பிஜேபி பிரச்சனை பண்ணும், அதுக்காக பிஜேபி சரி எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லக்கூடாது, அமைதியாக இருந்தடலாம். நீங்கள் எடப்பாடி சொல்கிறாருல்ல, எடப்பாடி சொல்கிறத கூட இப்போ எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம், பிஜேபி விட்டு வந்துட்டார், இனிமேல் பிஜேபி திட்டியே ஆகணும். அவரும் கம்மியாக திட்டுறாரு, நீங்களும் கம்மியாக திட்டுறீங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்லப்பா திமுகவே பெஸ்ட்டுப்பா, ஒரு பிரதான எதிர்கட்சியாக எடப்பாடி செயல்படுவதற்கு இவங்க மூணு பேரும் தடை. சரி, இவங்க மூணு பேரை சேர்க்கலானா எடப்பாடி ஒத்துக்க மாட்டுறாரு, இவங்க மூணு பேரும் இப்படியே இருக்கிறது திமுகவுக்கு நல்லது, அவ்வளோதான், பிஜேபிக்கும் நல்லது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி என்ன பண்ண போகிறாரு, நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி எடப்பாடி தான் ஜெயிப்பார். இவர் எடப்பாடி என்ன முடிவு பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு, யார் யார் செயல்படலையே தூக்க வேண்டியது, ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, எந்தெந்த வலிமையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல முதல்ல ட்ரை பண்ணுவோம். ஆனால் ட்ரை பண்ணுறதுல உறுதியாக இருக்காராம், இது வந்து பண்ணால் தான் வரக்கூடிய 2027 அணுக முடியும். மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, தனக்கு விசுவாசமான இன்னும் விசுவாசமான ஆட்களை போடுவது, இந்த ஒன்றியம், நகரம், பேரூராட்சி எல்லாத்துலேயும் பிரச்சனையானவர்கள்லாம் தூக்கிட்டு புது ஆளை போடுறது, ஏதோ ஒன்று பண்ணி சுற்றுப்பயணத்துக்கு கூட போக ரெடி ஆகிட்டாராம். ஏன்னா வந்து சசிகலாமா எல்லாம் நம்மளும் சுற்றுப்பயணம் போவோம். 2026 வலுப்பெறுவதற்கு இப்போவே வேலையை ஆரம்பித்தா என்னங்கிறது அவருக்கு தெரியும். என்ன ஒரு மூட்டு வழி கீட்டு வழினால கொஞ்சம் அவருக்கு பாதிப்பு இருக்கிற வழியை, மற்றபடி நல்லா ஆக்டிவாக தான் இருக்கார். நம்மை பொறுத்தவரையில் 2026 அதிமுக ஜெயிக்கணும்னா அதிமுக பல விஷயங்களை பண்ணணும். மோடியை இன்னும் ஆக்ரோஷமாக திட்டணும், அது திட்டலை. மோடியை ஆக்ரோஷமாக திட்டாமல் திமுக எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தாமல் இந்த பிரிஞ்சிருக்கவங்கள மூணு பேரையும் சேர்க்கலை, மற்ற யாரையாவது ஒன்று சேர்த்து ஃபண்டு கொடுக்குறவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் பண்ணால் ஒழிய இப்போதைக்கு அதிமுக வளர்வதற்கான வகையில் அதிமுக எந்த ஏங்க ஒரு காமனான வாக்காளர் அதிமுக ஏன் ஓட்டு போடணும்? திமுகவுக்கு மாற்ற அதிமுக முதல்ல சொல்லிட்டு இருந்தோம், அதெல்லாம் இனிமேலாம் இல்லை, அதெல்லாம் சின்னத்தை ஒரே நேரத்தில் பிரபலப்படுத்த முடியும். விஜய் வேற வராரு, விஜய் வந்து திமுகவையும் மோடியும் ரொம்ப மோசமாக திட்டினார்னா, மோடிக்கு மோடியும் திமுகவையும் திட்டினார்னா மக்கள் நினைப்பாங்க, பரவாயில்ல திமுகவுக்கு மாற்று விஜய்னு ஏன் நினைக்கக்கூடாது? அவர் பேசாமல் இருக்கார், பேசுனா ஒருவேளை இப்படி பேச ஆரம்பித்தார்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை, பிஜேபியை நல்லா திட்டல, எம்பி எலெக்ஷனில் ஏன் தோத்தீங்க, ஜெகன் ஏன் தோத்தார், அதே தான் நீங்கள் பிஜேபி திட்டணும், நீங்கள் வந்து ரெண்டி எதையுமே திட்டாமல் இந்தியா கூட்டணி சேர்த்து, அதாவது நம்ம எடப்பாடி இந்தியா கூட்டணி திட்டுறாரு, அதெல்லாம் ஒரு கூட்டணியாக
இத்தனை கட்சிகள்லாம் ஒன்றா இருக்காது, கொள்கையில். அப்போ பிஜேபி, அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? பிஜேபி விட்டு வெளில வந்தீங்க, எதுக்காக வெளில வந்தீங்கன்னு சொல்லலை, கடைசி வரைக்கும் சொல்லலை. கேட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் சில விஷயத்தில் முரண்கிறீங்க. இன்னொருத்தர் சொல்கிறார் அண்ணாமலைக்கு எங்களுக்கும் பிரச்சனைங்கிறாரு. அப்போ மக்களுக்கு நல்லா தெரியுது உங்களை ரொம்ப கேவலப்படுத்துனாங்க, நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. இன்னமும் சொல்கிறோம், இப்போ மறுபடியும் செயற்குழுவில் கண்டிப்பாக எடப்பாடி தான் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, டிடிவி தினகருடைய ஆட்கள் உள்ளே வந்து பிரச்சனை கொடுப்பாங்கன்னு. எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அதற்கான சமாளிப்பதற்கு எடப்பாடி ரெடி ஆகிவிட்டார். சமாளிப்பதற்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டாங்களாம். 16ஆம் தேதி இந்த 3 பேரையும் கட்டம் கட்ட ரெடி ஆகிவிட்டார். அதிமுக இனிமேலும் புத்துணர்வு பெற வேண்டும், பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும்னா உண்மையிலே அதிமுக ஜெயிக்கணுங்கிற நிலைமையிலே பேசுகிறோம். ஏன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக வேணும், இல்லைனா அந்த இடத்துல பிஜேபி வந்துடும். அப்போ கடுமையாக இனிமேல் பிஜேபி எதிர்க்க வேண்டும், அது எதிர்ப்பார் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அவருக்கும் தெரியும், எதிர்ப்பார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா எவ்வளோ நாள் கேஸ் கீஸ்னு பயந்துட்டுருக்குது. மற்றபடி 16ஆம் தேதியிலேருந்து இவங்களெல்லாம் கட்டம் கட்டி ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த இணைப்புங்கிற பேச்சு வரலைன்னா எடப்பாடி வேகம் எடுப்பார்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.